எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராமர் கோயில் திறந்து பட்டாபி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதனால ராமருடைய வரலாறை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீ ஆனால் தொடர்ந்து இது வந்து சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்தா சொல்கிறேன், கேளுங்க. ராம ஜென்ம பூமியில் ராமர் எப்படி பிறந்தார், அவருடைய குணாதிசயம் என்னங்கிறத மட்டும் சொல்கிறேன். நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அயோத்திங்கிற ஊரில் தசரத மன்னர் ரகுவம்சத்தில் பிறந்த தசரத மன்னர் ஆண்டிருந்தார். அவர் ரொம்ப தர்மசாலி, ரொம்ப நல்ல குணம் உள்ளவர். ஆனால் அவருக்கு வந்து குழந்தே இல்லை. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் அவர் தன்னுடைய குல குருவான வசிஷ்ட முனிவர்கிட்ட நான் அந்த மாதிரி குழந்தே இல்லையே என்ன பண்ணாங்க கேட்குறாரு. அப்போ சொல்லுவார், புத்திர காமகோஷ்டி யாகம் பண்ணினா அதுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி பண்ணணும், யாரை வச்சு பண்ணுங்கிற, இப்போ ரிஷியசங்கருங்கிற முனிவை வச்சு பண்ணால் அது நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அவங்க அவங்க தசரதருக்கு மூணு மனைவிகள், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா அப்படிங்கிற மூணு மனைவிகள் இருந்தாங்க. அவங்க மூணு பேருமா சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து அந்த புத்திர காமகோஷ்டி விரதம் இருப்பாங்க. அந்த யாகத்திலேருந்து தொடர்ந்து ஒரு வாரம் யாகம் பண்ணுவாங்க. அந்த யாகத்தில் ஒரு அழகான ஒரு முனிவர் வந்து ஒரு கலசத்தில் அமுத பாயசம் மாதிரி ஒரு இது கொடுப்பாரு. அமுத கலசத்தில் பாய அமுதம் அப்படின்னு கொடுப்பாரு. கொடுத்து மன்னா நீங்கள் எல்லாம் பகிர்ந்து சாப்பிடுங்க, நான் குழந்த பிறக்கன்னு சொல்லி மறந்துடுறாரு அவர். உடனே மன்னன் வந்து அதை கோஸ்திரிட்ட கொஞ்சம் கொடுக்குறாரு. அவள் கொடுத்து பாதியை கையிட்ட கொடுக்குறாரு. அவளும் மிச்சம் நிறையா இருக்குது, எல்லாமே அவள் சுமத்திர கொடுத்துட்றாள். அப்புறம் ஒரு வருஷம் கழித்து கோசலைக்கு ராமர் பிறக்கிறாரு, கைகேயிக்கு பரதன் பிறக்கிறாரு, சுமத்திரைக்கு லட்சுமணன் சத்ருகன்கிற பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிள்ளைகளை ரொம்ப அருமையாக பெருமையாக வளர்க்குறாரு. ரொம்ப உலகமே கொண்டாடி பகிர்ந்தது அந்த ராமர் வந்து இயற்கையிலே ரொம்ப கருணையும் அன்பும் பாசமும் வீரமும் அழகுடையவர். தன் தம்பி மேலேயும் அப்பா அம்மா மேலேயும் ரொம்ப பாசமானவர். மக்களுக்கெல்லாம் ராமன் சொன்னாலே அப்படி ஒரு எல்லார்ட்டையும் அன்பாவும் கருணையாக நடந்துக்குவார். அவர் ஒரு நாள் அவர் சின்ன பிள்ளையாக இருக்கவுள்ள வில் அம்பு வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு கிளவி கூனி கிளவி போகிறான். அந்த வேறு இடத்துல குறி வச்ச அம்பு வந்து அவளுடைய அவள் குறுக்க போனால் அவன் முதுகில் பட்டுருது. அவனே, ராமா நீ ரொம்ப சுமூராக இருக்கிற, உனக்கு வந்து நம்ம இந்த அயோத்தி ஆலப்புறங்கிற சுமூரில் இருக்கிறியா, இது இது உனக்கு எல்லாம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த அவள் வந்து கைகையுடைய வேலைக்காரி, கைகை கல்யாணம் ஆகிறதுக்குள்ள அவள் கொடுத்த வேலைக்காரி. அவள் வந்து சபதம் போட்டு போனப்போ அவள் தான் ராமர் அதை லேசாக அதை தான் எடுத்துக்கிறார். ஆனால் அந்த ராமர் வந்து கைகையும் ரொம்ப நல்லவா தான், ராமர் தான் தன்னுடைய முதல் பிள்ளையாக நினைப்பா. ராமா ராமா அம்மா இவரும் அம்மா அம்மான்னு ரொம்ப சொல்லி கேட்பார். இப்படி வளர்ந்து இருக்கக்குள்ள தசரதருக்கு அந்த பிள்ளைகளுக்கு பட்டம் கட்டணும் அப்படிங்கிற ஆசை வருது. பட்டம் கட்டுறப்போ தன்னுடைய குலகுருகிட்ட கேட்குறாரு, நான் எனக்கு பார்ப்பேன். அப்போ அவர் முறப்படி ராமர் தான் பட்டாபிஷம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்குள்ள அன்னைக்கு வந்து பரதனும் சத்ருக்கனும் பக்கத்தில் அவங்களோட மாமா தாய்மா மாட்டை ஏதோ விசேஷம் நாங்கள் போகிறோன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ சொல்லி இன்னும் ரெண்டு பையங்களும் இல்லையேங்கிறப்போ, இல்லை அவங்க வந்துட்டு வர முன்னாடி நம்ம இன்னைக்கு தேதியை குறித்து ஒரு பட்டாபிஷம் ஒரு புனித நீர் செய்வோம், அவன் நான் வந்ததுக்கப்புறம் முறப்படி பட்டாபிஷம் பண்ணோம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் சொல்லுங்கள், ஊர் மக்கள் சொல்லுங்கள்ட்டு வருவார். அப்போ இது வந்து அந்த வந்திருக்க கிளவி பார்த்துக்கிட்டு வந்து கையிட்டு வருவா. அது வந்து அதை பாவி ஏமாந்துட்டே நீ அப்படிம்பா. ஏன் நான் என்ன ஏமாந்தேன், என் மகனுக்கு ராமனுக்கு பட்டாபிஷம் பண்ண போகிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிம்பா. அட அப்பா நாளைக்கு அவனை பட்டாபிஷம் பண்ணால் அவன் அம்மா தான் ராஜமாதா இருப்பா, நீ அவளுக்கு வேலைக்காரியாக இருப்பா, இது பரதனுக்கு ஒன்றும் கிடையாது, நாளைக்கு ராமருக்கு பிறந்த குழந்தை தான் ராமர் ஆகும். இப்படிலாம் அவளுடைய மனசை கலைச்சி என்ன சொல்ல சொல்ல அதுக்கு இப்போ நான் உடனே அவளுக்கு மனசு அப்படியே குழம்பிடும். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பான். நீ உனக்கு தசரத வந்து உனக்கு கல்யாணம் பண்ணால ஒரு ரெண்டு வரம் தரேன்னு சொல்லியிருந்தால, நீ அவர் போரில் நீ தேர் ஓட்டி காப்பாற்றின அந்த ரெண்டு வரத்தை கேளு. கேள்றப்போ வந்து என்ன கேட்கணும் அப்படின்னு, ஏன்னா அந்த கையை ரொம்ப திறமையானவா கட்டியே தான், ஆனால் அவள் மனசை குழம்புனா அவளுக்கு புரியாமல் என்ன நான் கேட்கணும் கேட்குறப்போ, ராமர் பரதனுக்கு பட்டம் கட்டணும். அப்போ அவர் சொல்ல எப்படி என் மகன் ஒத்துக்கும், பரதன் ஒத்துக்க மாட்டானா, அண்ணன் இல்லாமல் நாம் கட்டம் கட்டணும் சொல்லுவானுங்கிறப்ப, அப்போ ராமனை 14 வருஷம் காட்டுக்கு போச்சிடணும் சொல்லி தசரதாட்ட கேளு அப்படிங்கிறார். அப்போ தசரதா வராது, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, கையிட்டா கை கை கையேறும் இவளுக்கு உடனே
அப்ப இப்ப நேரதா கேளுங்க என்ன பண்ண தண்டே தலைவர் கோலமா நகையெல்லாம் கட்டி தீர்ந்துட்டு அப்படியே சலை சலை வந்து குப்பரப்படுத்திருப்பான் தசரதர் வருவார் அவரு இவன் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு கை என்ன கோலம் ஏன் அப்படி இருக்காங்கிறப்ப அழுது நீங்க ரொம்ப என்னை ஏமாத்துறீங்க என்ன போய் என்ற பொய் சொன்னோட நீங்க சொன்ன நடக்கிறது இல்லைன்னு இல்லையா நான் ஒன்றும் விருப்பம் உன் மேலே உங்களுக்கு என் மேலே விருப்பம் கிடையாதுன்னா இல்லை ஒன்றுதான் ரொம்ப பிரியமாக நினைக்கிறேன் நீ சொல்படி கேட்குறேன் நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதைத்தான் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் எனக்கு ரெண்டு வரம் கொடுக்கணும் நீங்கள் என்ன வரம் அப்படின்னு கேட்டோன்னா பரதனுக்கு பட்டம் கட்டினா பரதனுக்கு அது எப்படி முடியும் ராமன் மூத்தம் இருக்குங்களா அடுத்தவங்க பரதக்கிட்ட முறை கிடையாது நம்ம வம்சத்தில் பழக்கம் கிடையாது அது எனக்கு தெரியாது பரதன் ராஜாவானோம் அப்போ நான் என்ன எப்படிமா அப்படி சொல்கிறேன் எப்படி உனக்கு மனசு வந்ததுங்களா அப்போ அந்த இடத்துல பரதன் பட்டம் கட்டக்கெல்லாம் ராமன் கேட்கக்கூடாது உடனே காட்டுக்கு போச்சுடுங்க அப்படின்வா உடனே அவர் அப்படியே மயக்கடிச்சுட்டு விழுந்துருவார் உடனே உங்கள் மகன் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படிமா உடனே அவர் அப்படி அப்படியே மயக்கம் வந்தோன்னா கொஞ்சம் பத்து இந்த ராமர் ராமருக்கு வந்து நாளைக்கு பட்டாசம் பண்ணு அவரை புதிய நீராட்டிக்கலாம் அம்மா கையையை பார்க்க வருவார் இப்போ வந்து அவர் அவங்க தசரதை பார்க்கக்கூடாதுனா இவளே சொல்லுவார் ராமா இப்போ உங்கள் அப்பா நீ பார்க்க முடியாது அவர் வந்து ஒரு கண்ட சொல்ல சொன்னார் நீ போய் நீ காட்டுக்கு போனோம் அப்படிமா காட்டுக்கு போனோம் எதுக்காக உங்கள் அப்பா சொல்லிட்டாரு 14 வருஷம் நீ காட்டுக்கு போ அப்படின்ப அப்பா சொன்னால் சரிதான் அப்பா ஏன்னா தந்தை சொல்மிக்க வந்துடமில்லன்னு தாப்பன் சொல் தவறாத பிள்ளையாக இருந்ததுனால நான் தந்தை சொல்மிக்க நான் காட்டுக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சரண் ஒத்துக்குவார் ஒத்து போய் தான் அப்புறம் நீ அப்போ அப்பாட்ட சொல்லிட்டு போகிறேங்கப்பா இப்போ நீ அவட்ட சொல்ல வேண்டாம் நான் சொல்லிக்கிறேன் போ அப்படின்பா இப்போ வந்து உடனே அவங்க அம்மாட்டும் சொல்கிறப்ப அவங்களாம் அழுவாங்க அவர் கடைசியில் அவரை ராமரை பார்க்க விட மாட்டார் தசரதை பார்க்க விட மாட்டார் உடனே மக்கள்கிட்டலாம் சொல்லி எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஆணையிட்டாங்க எங்கள் அப்பா சொல்லிட்டாரு நான் காட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன்னு சொல்லணும் மக்கள்லாம் அழுவாங்க அதோட முதல் இது ராமருடைய காட்டுக்கு போகிற இது